ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மரி, த ஒயிட் டெவில் பை ஜான் வெப்ஸ்டர். இதை எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா 1612 எழுதியிருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட். இந்த ஒயிட் டெவில் எதை பற்றின்னு பார்த்தோன்னா அடல்ட்ரினா வேசித்தனம் சொல்லலாம், இல்லை ஒழுக்க நெறியிலேருந்து தவறுதல் கூட சொல்லலாம். கரப்ஷன், ஊழல், மர்டர் அண்ட் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்னா பழிக்கு பழி வாங்குதல். யாருக்கு இடையிலன்னு பார்த்தோன்னா நோபல் கிரேட் மேன் அண்ட் விமன் ஆஃப் த இட்டாலியன் நொபிலிட்டி. இட்டாலியன் உயர்குடி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தான் வந்து இதில் ஜான் வெப்ஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். முக்கியமாக விக்டோரியா அக்கோரம்போனியோட மர்டர் தான் இந்த பிளேயோட சென்ட்ரல் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ரிவெஞ்ச் பிளே. எதை பற்றி முக்கியமாக சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, இதோடய தீம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா வெஞ்சியன்ஸ், பழி வாங்கிறது, சூப்பர் நேச்சுரல், ஆவிகளுடைய அட்டகாசம், டம் ஷோ. சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் அந்த பிளே, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சைலண்ட் பிளேன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் இன் டிஸ்கைஸ், மாறு வேஷத்தில் சில மனிதர்கள் வந்து இந்த பிளேயில் வந்து உலாவிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு மேட்னஸ், திடீர்னு பித்து பிடிக்குது அண்ட் வைலண்ட், மர்டர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பிளேயோடைய தீம். இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, லோடோவிக்கோ அவரை வந்து அவரை ஊரை விட்டு பேனிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து மர்டரஸ் வில்லன், கொலை பண்ணதுக்காக அவரை வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சிட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து எதுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னா ரோம்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஹென்ச்மேனுன்னா யாருன்னு பார்த்தோன்னா அவருடைய அடியாட்கள் கேஸ்பரோ அண்ட் ஆண்டோனெல்லி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, லோடோவிக்கா கிட்ட மணி காசு வாங்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுற, எப்படியாவது மறுபடியும் அவர் ரோம்குள்ளே திரும்பி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் சீனில் யார் வராங்கன்னா டியூக் ஆஃப் பிராக்சினோ வராரு. ஹீ விசிட்ஸ் அ பியூட்டிஃபுல் விக்டோரியா கொரம்போனா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் கேமிலோ. இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்து அந்த இடத்துல விக்டோரியாவுக்கு மேலே ஒரு லவ் வருது. அவளோட எப்படியாவது தூங்கணும், தட் மீன்ஸ் பிராக்சினோ பிளான்ஸ் டு ஸ்லீப் வித் ஹர், எப்படியாவது அவங்கள அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் போத் ஆர் ஆல்ரெடி மேரீடு, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மேரேஜ் ஆகிட்டுருக்கோம். ஈவன் இவர் என்ன பண்ணல, விக்டோரியாவுடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தோன்னா கேமில்லோ, பிராக்சினோடைய ஒய்ஃப் யாருன்னு பார்த்தோன்னா இசபெல்லா. ஸோ ஃப்ளாமினோ என்ன பண்ணுறாருனா பிராக்சினோவும் அவருடைய சிஸ்டர் விக்டோரியாவும் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னு பார்த்தா, பிலீவிங் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஃபர்தர் இஸ் ஓன் கெரியர். ஸோ அவருடைய ஜாபில் வந்து அவருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ இவர் கூட யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா மூரிஷ் லேடி, ஜாங்ஷி வந்து இவங்க ரெண்டு பேரும் பிராக்சினோவும் விக்டோரியாவும் சீக்கிரட்டாக மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய லவ் அஃபேரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ விக்டோரியாவுக்கு ஒரு பேட் ட்ரீம் வருது. ஸோ அந்த ட்ரீமில் வந்து கேமிலோவும் அவருடைய ஒய்ஃப் பிராக்சினோவும் இசபெல்லாவும் இவங்கள வந்து உயிரோட கொலை பண்ணி புதைக்கிற மாதிரியே இவங்களுக்கு ஒரு கனவு வருது. யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய விக்டோரியாவை. ஸோ யார் ரெண்டு பேருன்னு பார்த்தோம், கேமில்லாவும் இசபெல்லாவும் இவங்கள வந்து விக்டோரியாவை உயிரோட புதைக்கிற மாதிரியே ஒரு கனவு வந்தது. ஸோ பிராக்சினோ என்ன பண்ணான்னா ஒரு சபதம் எடுக்கிறார். என்னென்னு பார்த்தோன்னா எப்படியாவது விக்டோரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும், ஸோ அதுக்காக ரெண்டு பேர் கொலை பண்ணுற மாதிரி, ஸ்பௌசஸ்னால் விக்டோரியாவுடைய ஹஸ்பண்ட் கேமில்லோ அண்ட் பிராக்சினோடைய ஒய்ஃப் இசபெல்லா, இவங்க ரெண்டு பேரையும் மர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாரு. இதை யார் ஒட்டு கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா கொர்னேலியான்றது விக்டோரியாவுடைய மதர் வந்து ஒட்டு கேட்டு அவங்கள திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்ப விடுறாங்க. ஸோ இசபெல்லா அரைஸ் வித் ஹர் பிரதர் ஃப்ரான்சிஸ்கோ டி மெடிசி அண்ட் கார்டினல் மாடிசல். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இசபெல்லா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் வந்து கைண்டாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அவர் பண்ண தப்புக்காக அவரை வந்து திட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் சாஃப்டாக பேசுங்க, அவர் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஸோ ஃப்ரான்சிஸ்கோ மாடிசெல்ஸோ போன உடனே பிராக்சினோ வந்து அவருடைய தப்பை ஒத்துக்கிறாரு அண்ட் ஹீ டெல்ஸ் ஹி வில் நெவர் ஸ்லீப் வித் ஹர் அகெயின். ஸோ என்ன பண்ணா இனிமேல் அவளோட தூங்க மாட்டேன், தட் மீன்ஸ் அவகிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் இவர் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா இசபெல்லாவை வந்து டைவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ ஃப்ளாமினோ அண்ட் பிராக்சினோ பிளாட் டு மர்டர் போத் இசபெல்லா அண்ட் கேமிலோ. இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஃப்ளாமினோவும் பிராக்சினோவும் மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க.
யாரியன்னு பார்த்தோன்னா இசபெல்லாவையும் கேமிலோ இவங்க தான் வந்து அவங்களுடைய கள்ளத்தோட்டத்துக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிஃபோர் ரிட்டையரிங் ஃபார் த ஈவினிங் இசபெல்லாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. ஒவ்வொரு ஈவினிங் பிஃபோர் ஸ்லீப்பிங் என்ன செய்வாங்கன்னா அவனுடைய ஹஸ்பண்ட் பிராக்சினோடைய ஃபோட்டோவுக்கு வந்து லிப் டு லிப் வந்து கிஸ் பண்ணுற பழக்கம் இவங்களுக்கு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ஜூலியோ அவருடைய அசிஸ்டன்ட் என்ன செய்வாங்கன்னா அவருடைய பிராக்சினோடைய ஃபோட்டோவுடைய லிப் மேலே என்ன செய்வாங்கன்னா பாய்சன் தடவிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக இசபெல்லா போயிட்டு அந்த ஃபோட்டோவை கிஸ் பண்ணுவாங்க, அந்த பாய்சன் வந்து என்ன ஆகிடும்னா அவங்கள வந்து மர்டர் பண்ணிடும், இசபெல்லா இறந்து போயிடுவாங்க. ஸோ கேமிலோ ஃப்ளாமினோ அவுட் ட்ரிங்கிங் வித் சம் கம்பேனியன்ஸ் ஹாவ் எ ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன். இதுக்கடையில் கேமிலோவும் ஃப்ளாமினோவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் மாதிரி என்ன செய்வாங்கன்னா மல்யுத்தம் மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுப்பாங்க. இதில் கேமிலோவை ஃப்ளாமினோ என்ன பண்ணுறாருன்னா இவங்க ரெண்டு பேருமா தனியாக ரூமில் இருக்காங்க, ஃப்ளாமினோவுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவார். கொண்டுட்டு ஏதோ ஒரு கிடங்கில் போட்டு அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டுருவாங்க. ஸோ கார்டினல் மாண்டிசெல்ஸோ ஃப்ரான்சிஸ்கோ பிலீவ் இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்கன்னா விக்டோரியா தான் அவங்களுடைய ஹஸ்பண்டை மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் எனி ஹார்ட் எவிடன்ஸ், எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. தே பிளான் டு கெட் ஹர் கன்விக்டட் பை அசசினேட்டிங் ஹர் கேரக்டர். ஸோ அவருடைய கேரக்டர் வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவளை வந்து பனிஷ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு. மாண்டிசெல்ஸோ ஆக்ட் அஸ் எ ப்ராசிக்யூட்டர் அண்ட் ஜார்ஜ். இவர் தான் வந்து என்ன பண்ணாலும் ப்ராசிக்யூட்டராகவும் அண்ட் ஜட்ஜாகவும் இருந்து விக்டோரியாவை வந்து டீஃபேமிங், டீஃபேமிங்னால் அவளுடைய கேரக்டர் வந்து பழி சொல்கிறது அண்ட் காலிங் ஹர் எவ்வர் அவளை வந்து ஒரு ஓர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஓர் மீன்ஸ் வேசி விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. விக்டோரியா பிரேவ்லி டிஃபென்ஸ் ஹர் செல்ஃப் பை ஆர்கியூங் தோ தே கண்டம் ஹர் பிகாஸ் பிராக்சினோ loved her, which she compares to blaming a river for the death of someone who drowned themselves in it. ஸோ விக்டோரியா என்ன பண்ணாங்கன்னா அதை தொடர்ந்து மறுத்துட்டே வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு மனதைரியம் வந்துச்சுன்னா பிராக்சினோ இருக்கார் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு, அந்த ரிவருக்குள்ளே யாரோ வந்து விழுந்து சேர்த்துட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ரிவரை பழி சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட் முடியுது. மாண்டிசெல்ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா இனி கான்வென்ட் ஃபார் ரிஃபார்ம்டு ப்ராசிக்யூட்ஸ். ஸோ அந்த ப்ராசிக்யூஷன்லேருந்து அவங்க திருந்தி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஃப்ளாமினோ ஆக்ட் ஆஸ் அன் இன்சானிட்டி டு அவாய்ட் ஆன்சரிங் க்வெஸ்சன். இதுக்கடையில் ஃப்ளாமினோ என்ன பண்ணுறா திடீர்னு பைத்தி முடிச்ச மாதிரி கீழே விழுந்துட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா எந்த ஒரு ஆன்சருமே வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக பைத்தி முடிச்ச மாதிரி மயங்கி விழுந்துறாரு. நவ் பார்டன் லோடோவிகோ கெட் பேக் டு ரோம். ஸோ திரும்பி இந்த தண்டன காலம் முடிஞ்ச உடனே லோடோவிகோ திரும்பி வராரு. அங்கே இசபெல்லாவுடைய இறப்பு செய்தி அவருக்கு தெரியுது. இவரும் வந்து இசபெல்லாவை ரொம்ப விரும்புகிறாரு. ஸோ இசபெல்லாவுடைய டெத்துக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஃப்ரான்சிஸ்கோ பிளாட்ஸ் இஸ் ஓன் ரிவெஞ்ச். இதுக்கடையில் தன்னுடைய தங்கச்சிக்கு மரணத்துக்கு காரணமான கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ரான்சிஸ்கோ என்ன பண்ணனா அவரும் வந்து ஒரு ரிவெஞ்ச் பழி எடுக்கிறாரு. ஸோ அதுக்காக ரைட்டிங் என்ன அனானிமஸ் லவ் லெட்டர் டு விக்டோரியா. ஸோ விக்டோரியாவுக்கு வந்து ஒரு அன்னோன் பர்சன் லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதி போகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த லவ் லெட்டர் படித்தோடனே பிராக்சினாவுக்கு ஜெலஸ் வரும், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இந்த பிளான் வந்து ஒர்க்கத் ஆகுது. பிராக்சினோ கோவப்படுறாரு அண்ட் கால் விக்டோரியா ஓர், அவளையும் வந்து அவரும் ஒரு விபச்சாரி அப்படின்னு கூப்பிட்றாரு. விக்டோரியா கன்வின்சஸ் ஹீம் தட் ஷீ லவ்ஸ் ஹீம். ஸோ இதுக்கடையில் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க இது வந்து போய் நான் உங்களை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ ப்ராமிசஸ் டு பிரேக் ஹர் அவுட் ஆஃப் ப்ரிசன். ஸோ என்ன பண்ணுறாங்க ப்ரிசன்லேருந்து நான் வந்து வெளியே உன்னை உடச்சி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிராக்சினோ விக்டோரியா ஃப்ளாமினோ அண்ட் ஜியோவானி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த கன்ஃபியூஷன் இன் ரோம் அண்ட் ஃப்ரீ டு படுவா. இவங்க நாலு பேரும் படுவான்ற பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து பிராக்சினோக்கும் விக்டோரியாவுக்கும் மேரேஜ் ஆகுது. அண்ட் தே ஹோல்ட் கோர்ட், மறுபடியும் ஒரு கோர்ட் சீன் வருது. மாண்டிசெல்ஸோ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தோம் என்ன இருக்காருனா நெக்ஸ்ட்டு போப்பாக வந்து அவர் வந்து பதவியேற்றுட்டுருக்காரு. ஸோ படுவாலிருந்து இவங்க ரெண்டு பேரையும் வெளியேற்றுறாரு. எக்ஸ் கம்யூனிகேட் த லவ்வர்ஸ். ஃப்ரான்சிஸ்கோ ஹையஸ் லோடோவிகோ டு கில் தெம். ஸோ ஃப்ரான்சிஸ்கோ என்ன பண்ணுறாருனா லோடோவிகோ வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து அவரை கூலிக்கு அமர்த்துறாரு.
In disguise and out for vengeance, Francesco, Lodovico and Gasparo present themselves to work in Braxino's court. இப்போ டிஸ்கைஸ் மாறு வேஷத்தில் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிராக்சினோட கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரான்சிஸ்கோ டேக்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் எ மூர் காலிங் ஹிம்செல் முலி நாசர். ஸோ ஃப்ரான்சிஸ்கோ வந்து அவருடைய பேர் வந்து என்னென்னு மாற்றிக்கிறாருன்னா முலி நாசர், மூர்ன்றது ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து மாற்றிக்கிறாரு. லோடோவிக்கவும் கேஸ்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா மாங்ஸ் துறவிகள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாமினோ ஃபைட்ஸ் வித் தர் எங்கர் பிரதர் மாசிலோ ஓவர் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஜாங்ஷி அண்ட் ஸ்டாப்ஸ் ஹிம் டு டெத்து. இதுக்கிடையில் ஃப்ளாமினோவும் அவருடைய எங்கர் பிரதர்ஸ் ஓன் பிரதர் மார்சிலோவும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவர் கத்தியால் கொடுத்துறாரு. ஏன்னு பார்த்தோன்னா ஜாங்ஷியோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ளாமினோவுக்கு பிடிக்காது. Before a stage fight, Lodovico puts poison on Braxino's helmet. So, stage fight வரத்துக்கு முன்னாடி பிராக்சினோட ஹெல்மெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஷத்தை வந்து பாய்சனை வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. As Braxino's dies, Lodovico and Gasparo reveal themselves and strangle him. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்க நேரத்தில் லோடோவிக்கவும் கேஸ்பரோவும் அவங்களுடைய ஒரிஜினலுடைய ஃபேஸை காட்டிட்டு ஸ்ட்ராங்கிள்னா அவரை கழுத்தை நெரிச்சு கொள்கிறாங்க. Meanwhile, Jiangxi has transferred her affections to Muli Nazar. இதுக்கடையில் ஜாங்ஸியோட அட்ராக்ஷன் யார் மேலே வருது பார்த்தோன்னா முலி நாசர் ஃப்ரான்சிஸ்கோ மேலே வருது. ஆனால் இவரு தான் ரியல் ஃப்ரான்சிஸ்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஷி டிஸ்க்ளோசஸ் த ட்ரூத் அபவுட் கேமிலோ அண்ட் இசபெல்லாஸ் மர்டர்ஸ். ஸோ ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா எப்படி வந்து கேமிலோவும் இசபெல்லாவும் பிளான் பண்ணி அவங்கள மர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட் லோடோவிகஸ் அர்ஜிங் ஃப்ரான்சிஸ்கோ டிபார்ட்ஸ். ஸோ லோடோவிக்கோ என்ன பண்ணுறான்னா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ்கோவை அனுப்புகிறாரு. அண்ட் லீவிங் லோடோவிக்கோ டு ஃபினிஷ் எக்ஸிக்யூட்டிங் த ரிவெஞ்ச். எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோடோவிக்கோ கிட்ட அந்த ஒர்க் கொடுத்துட்டு போகிறாரு. அண்ட் கியோவானி டேக்ஸ் ஓவர் ஹர் ஃபாதர்ஸ் டைட்டில். இது கடையில் கியோவானிக்கு என்ன டைட்டில் கிடை வருதுன்னு பார்த்தோன்னா டியூக்கு. ஸோ இந்த உண்மை தெரிஞ்ச கியோவானி என்ன பண்ணான்னா பேனிஷஸ் ஃப்ளாமினோ. ஃப்ளாமினோ வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறாரு, தள்ளி வச்சுறாரு. பிராக்சியானோஸ் கோஸ்ட் அப்பியர் டு ஃப்ளாமினோ. இது கடையில் ஃப்ளாமினோடைய ட்ரீமில் பிராக்சியோட கோஸ்ட் வந்து என்ன செய்யணும் அவர் முன்னாடி வந்து நிற்குது. ஆஃபரிங் ஹிம் எ பவுல் ஃபீல்டு வித் லில்லிஸ் அண்ட் எ ஸ்கல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த பவுலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா லில்லிஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் எ ஸ்கல் ஒரு மண்டை ஓட்டையும் கொடுக்குது. வென் த கோஸ்ட் த்ரோஸ் டர்ட் ஆன் ஹிம் ஃப்ளாமினோ பிலீவ்ஸ் இட் இஸ் அன் ஓமன் ஆஃப் இஸ் டெத்து. ஸோ அந்த கோஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அவர் முகத்தில் அந்த அழுக்கு வாரி இறைக்கும் போது ஃப்ளாமினோ என்ன தோணுதுன்னா இது வந்து மரணத்துக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஃப்ளாமினோ விசிட் விக்டோரியா அண்ட் ஜாங்ஷி அனௌன்சிங் த he promised Braxino he would kill Vittoria if Braxino died. So idukadaila Flamino enna pandrana Vittoria avum Jangshio vande meet pandraru. Meet pattittu enna solrana ivar vande Braxino ku promise pannukra mariyum adhaavadhu Vittoria vande kola pandren appdin solittu promise pannirukra mariyum solraru. He convinces the two women to participate in a murder suicide plot, this first shooting him தென் கில்லிங் ஹிம் தெம்செல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா இவங்க வந்து ஒரு மர்டராக சூசைட் பிளாட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லேடிஸும் வந்தோம் நம்மளோட ஃப்ளாமினோ ஷூட் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லேடியும் அவங்களே ஷூட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. விக்டோரியாவும் ஜாங்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளாமினோவை ஷூட் பண்ணிடுறாங்க. ரிஜாய்ஸ் இன் இஸ் டேத், அவன் இறந்த உடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டிஸ்க்ளோசிங் தட் தே நெவர் இன்டென்டன் டு கோ அலாங் வித் தி ஸ்கீம். ஸோ அவருடைய ஸ்கீமுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிக்க சொன்னார் இல்லையா. ஸோ அந்த ஷூட் பண்ணுறது கிடையாது, அவன் நம்முடைய எனிமி ஒழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லேடிஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு சரியாகிறதுக்கு முன்னாடியே ஃப்ளாமினோ உயிரோடு வந்து என்ன பண்ணுவாராம் அவங்கக்கிட்ட நிற்பார். அண்ட் ஹீ ரிவீல்ஸ் தட் த பிஸ்டல்ஸ் வேர் நாட் லோடட். பிஸ்டல்ஸ் என்ன ஆகலை, லோட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு லேடிஸும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. லோடோவிக்கோ கேஸ்பரோ அண்ட் டூ ஆஃப் தர் ஹென்ச்மென் கார்லோ அண்ட் பெட்ரோ பர்ஸ்ட் இன் அண்ட் ஸ்டாப் த 3 to death. ஸோ அங்கே வர கேஸ்பரோ அண்டு கார்லோ பெட்ரோ இவங்க எல்லோரும் சேர்ந்து லோடோவிக்கோ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மூணு பேரையும் ஸ்டாப் அவங்கள வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணுறாங்க. அண்டு கியோவானி என்டர்ஸ் அண்ட் கேப்சர் த அவெஞ்சர்ஸ். ஸோ அந்த இடத்துல டியூக் கியோவானி வராரு, வந்து இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாரு. லோடோவிக்கோ அட்மிட்ஸ் டு த ஸ்லாஃப்டர் சேயிங் ஹி வாஸ் ஆக்டிங் அண்டர் ஃப்ரான்சிஸ்கோஸ் ஆர்டர்ஸ் அண்ட் இஸ் கண்டென்ட் நவ் தட் ஹி வாஸ் அவெஞ்ச்டு இசபெல்லா. ஸோ லோடோவிக்கோ என்ன பண்ணான்னா
அவர் பண்ண தப்பை வந்து ஒத்துக்கிறாரு, அவருடைய கொலையை வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ ஃப்ரான்சிஸ்கோ ஆர்டர் என்ன இருந்தாலும் அதன்படி தான் நாங்கள் செஞ்சோம். இப்போ நாம் வந்து என்ன ஆயிருக்கோம், நாங்கள் திருப்தியாக இருக்கோம். ஏன்னா லேடி இசபெல்லாவுக்கு நாங்கள் அவருடைய கொலைக்கு வந்து பழிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைகிறாரு. கியோவானி சென்ட் லோடோவிக்கோ ஆஃப் டு பி டார்ச்சர். ஸோ கியோவானி என்ன பண்ணனா, லோடோவிக்கை வந்து ப்ரிசனுக்கு அனுப்புகிறார் டார்ச்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் கன்க்ளூடிங் வித் அ வார்னிங் டு ஈவில் டுயர்ஸ். ஸோ இந்த ஈவில் டுயர்ஸ் தப்பு பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வார்ன் பண்ணி அனுப்புகிறாரு. அதுதான் வந்து இந்த ஒயிட் டெவிலோட ஸ்டோரியோட சுருக்கம். இதில் ஒயிட் டெவில் யாருன்னு பார்த்தோன்னா விக்டோரியா தான், ஒயிட் டெவில். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you.